ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்லி விலாக்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ட்ரிங்க் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் கூடவே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ வாங்க இந்த ட்ரிங்கை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ட்ரிங்கை ரெடி பண்ணி சாப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாழை எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் நார்மல் பனானா கெடைச்சிச்சின்னா அது கூட எடுத்துக்கலாம் ஆனால் செவ்வாழை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ப்ளஸ் உடம்புக்கும் நல்லது அதனால ஒரு ரெண்டு கிட்டே எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குண்டான ட்ரிங்க் ஸோ நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒருத்தருக்குனா ஒரு பழம் எடுத்துக்கோங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் ஷேக் ஸோ இப்போ வந்து இந்த பழத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ண போகிறேன் இதில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் ஷேக் குடிக்கும்பொழுது நம்மளுக்கு வாயில் அந்த சீட்ஸ் எல்லாம் தட்டுப்படும்பொழுது நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக டேட்ஸ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுது ஒரு சில குழந்தைங்க அதை விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்லேயே அடிச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு தெரியாது வே இதோட ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அத்திப்பழம் எடுத்திருந்தேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு பாதாம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நைட்டே சோக் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அப்படியே தான் சேர்க்குறேன் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன் இது நார்மல் காய்ச்சின பால் தான் இதே மில்க் ஷேக்கே நீங்கள் வெயிட் லாஸ்க்கு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மில்க்குக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா ஸ்கிம்டு மில்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இருந்தால் இப்போ அதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் பனானா அந்த நட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஜியா சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இது வந்து நைட்டே நான் சோக் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஓவர் நைட் இது நல்லா ஊறி இருக்குது அதனால் இப்போ இதை அப்படியே டைரெக்டாக இதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பில்ட் பண்ணணும் ஸ்டாமினா நல்லா இருக்கணும் கூடவே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஜியாசிட்ஸ் கம்மியாக ஆட் பண்ணி கொடுங்க இல்லை நீங்கள் வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றீங்கன்னா இருந்து மூணு கரண்டி அளவுக்கு ஜியாசீட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜியாசீட்ஸ் மில்க் ஷேக்கோட மிக்ஸ் ஆன பிறகு இதை ஒரு சர்விங் கப்பில் ஊற்றிடுறேன் அவ்வளோ தான் நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதே நீங்கள் கீட்டோ டயட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் இதே மில்க் ஷேக்கில் நீங்கள் பனானாக்கு பதிலாக ஆப்பிள் அவக்கேடோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி சிம்பிள் நீங்கள் மார்னிங் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அதே சமயம் ஈஸியாக செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரிங்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்